ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு கோடி ரூபாய் நம்ம இங்கே ரைட் ஆஃப் பண்ணோம், அதன் காரணமாக இத்தனை வேலை வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எதையாவது சொல்லணும்ல, அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நீங்கள் இந்த 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் நான் இங்கே ரைட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கள, இந்த 10 லட்சம் கோடி ரூபாயின் காரணமாக உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் எத்தனை? இது பொதுத்துறை எனவே அது சாகட்டும், இது வந்து தனியார் துறை எனவே அவங்களுக்கு நாங்கள் அள்ளி கொடுக்குறோன்னு சொல்கிறது தவிர, இதுவரையிலும் இந்தியாவில் எந்த அரசாங்கமாவது வாராக்கடனை தள்ளுபடி செய்ததன் மூலமாக இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? நிதியமைச்சர் சொன்னதில் என்ன சொல்றாருன்னா, ஒட்டுமொத்தமான கடன் தொகையில் 0.82% மட்டும்தான் கல்விக்கான உதவித்தொகை. எனவே இதெல்லாம் ஃப்ராடு. 90% இந்த வங்கிகளையும் பொதுமக்களுடைய பணத்தையும் வாங்கி கொண்டு கட்டாத ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 10% சம்பந்தமாக புய முறைன்னு தருகிறாங்க. விவசாயத்துக்கோ சுய உதவி குழுக்களுக்கோ கல்வி கடனையோ அல்லது இந்த சிறு குறு தொழில்களுக்கோ கொடுக்குற கடனை தள்ளுபடி பண்ணால் ஒன்றும் உலகம் இடிஞ்சு விழுந்துடாது. 10 ரூபா கடன் வாங்கிட்டு கட்ட முடியாதவனை வசூலிக்கிறதுக்கான அதிகாரம் யார் கொடுத்துருக்காங்கன்னா, 500,000,000,000 ஏமாத்தினவன்ட்டு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அரசாங்கம் முதலாளிகளுக்கு சேவகம் செய்கிற வேலையை செய்கிறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த அரசாங்கம்? இல்லை, அரசாங்கத்தை பொறுத்தளவில் இது வங்கிகள் உண்மையான சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை. அம்பானியும் அதானியும் உலக பணக்காரர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. எனவே ஒரு இடத்துல மேடாகுதுன்னா இன்னொரு இடத்துல பள்ளம் ஆகுது அப்படிங்கிறது தான் அதுக்காக. மேடாவதற்கான மண் முழுவதும் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துலேருந்து தான் எடுக்கப்பட்டது. வணக்கம். நாம் நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம், இப்போது வாராக்கடன், ரைட் ஆஃப், பொருளாதார மந்தம், பணவீக்கம், அதே போல் பங்குச்சந்தை வீழ்ச்சி, இப்படியான விஷயங்கள் நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம். அதே போல் வேலை இழப்பு, வேலையின்மை, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திச்சிருப்போம். இப்போது நாம் சந்திக்கிற இந்த பிரச்சனையினால் நிறைய பேர் தற்கொலையும் பண்ணியிருப்பாங்க, இப்போ கடன் வாங்கி நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ரைட் ஆஃப் தான் என்ன, அது சம்மந்தமாக கொஞ்சம் பார்ப்போம். ரைட் ஆஃப் அதாவது வாராக்கடன் இல்லை பேட் டெப்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து கடன் வாங்கிட்டு திரும்ப கட்டவே முடியாது, இல்லை கட்ட மாட்டுறாங்க அப்படிங்கிற அந்த கடனை தான் ரைட் ஆஃப் பண்ணுறாங்க, அதுதான் வாராக்கடன் சொல்கிறாங்க. இப்போது அந்த வாராக்கடன் பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் க.கனகர் வந்திருக்கிறாங்க. வணக்கம் தோழர். வணக்கம். இப்போது அதான் நிறைய செய்திகளில் நீங்கள் எழுப்பு இந்த விஷயங்களை நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய தொடர்பாக பேசியிருக்கிறீங்க நிறைய செய்திகளில் வீடியோக்களில். இப்போது நிர்மலா சீதாராமன் ஒரு 10 லட்சம் கோடி வாராக்கடனாக அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த வாராக்கடன்னா வாராக்கடனாக அறிவிப்பதில் என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை இல்லை, முதல்ல வாராக்கடன் என்பது 10 லட்சம் கோடி இல்லை. ஆக்சுவலாக இப்போது அவங்க புக்கு பிரகாரம் இருக்கிறது இன்னொரு 10 லட்சம் கோடி இருக்குது. ஏற்கனவே இருக்கிற 20 லட்சம் கோடியில் கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடியை அது வந்து வாராக்கடனில் இருந்த 10 லட்சம் கோடியை அவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதாவது தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தள்ளுபடினா ஒரு வங்கியில் ஒருத்தர் 100 கோடி ரூபா வாங்கியிருக்காரு, அதுக்கான வட்டியவோ மூலதனத்தையோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் கட்டவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பல்வேறு வகையில் பிரித்து இறுதியாக வாராக்கடன் முடிவுக்கு வராங்க. அப்படி வர்ற கடனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வங்கியில் இருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு அந்த கடனுக்காக அதை ஒதுக்கி வச்சுறாங்க. அதாவது அந்த கடனை அவர் கட்டி விட்டது போன்ற ஒரு தோற்றத்தில் இவங்களுடைய லாபத்திலேருந்து எடுத்து வச்சுருவாங்க. இப்படி சொல்லும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த ரைட் ஆஃப் என்பது வேற, வெய்வர் என்பது வேற, இது ரைட் ஆஃப் என்பது தள்ளித்தான் வைக்கிறோமே தவிர நாங்கள் தள்ளுபடி பண்ணுறதில்ல, அதாவது வங்கியினுடைய கணக்கிலேருந்து அதை தள்ளி வச்சிடறோம், ஆனால் நாங்கள் வந்து அதை வசூலிக்கத்தான் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு காலத்துலேயும் முழுமையாக வசூலித்தது கிடையாது. அவங்க வந்து இங்கே உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியும். கடந்த 13/12/2022 ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் அளித்த பதிலில் இது இருக்குது. 2017-18 அவங்க வந்து ரைட் ஆஃப் பண்ண தொகை 161,328 கோடி ரூபாய். இது வந்து இதில் அவங்க எவ்வளவு திரும்ப பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,881 கோடி ரூபாய். இதுவும் கூட இதிலிருந்து வந்ததாலாம் சொல்ல முடியாது. அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷத்துலேருந்து வந்திருக்கலாம். 18-19 236,265 கோடி ரூபாய், இதில் 25,501 கோடி ரூபாய். இப்படி வரிசையாக வருது. இப்போ 2017-18 21-22 வரை 109,510 கோடி ரூபாய் இவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க கணக்கில் தள்ளி வைத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வசூல் பண்ணது எவ்வளவு அப்படின்னா 132,036 கோடி ரூபாய். ஒரு 10-12% தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆளலாங்க பீரியட் நடக்குது. அப்போ மீதி 90% என்னாச்சு அப்படின்னா அது உண்மையில் அவங்கள கொடுத்துறாங்க. அதாவது தள்ளி வைப்பது என்பது கணக்கிலிருந்து உங்களுடைய பார்வையிலிருந்து பொதுமக்கள் பார்வையிலிருந்து தள்ளி வைப்பதே தவிர அடிப்படையில் அது தள்ளுபடி தான் என்பதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கார்பரேட்டுகளுக்கு இல்லை பெரிய நிறுவனங்கள் தான் இந்த மாதிரியான கடன் வாங்கி வாராக்கடனாக வங்கி நிறுவனங்கள் அறிவித்ததில் பெரும்பாலும் இருக்குது. இப்போ அந்த ஒரு சில பேர் பண்ணுறதுனால, இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இங்கே தொழில் வளர்ச்சி கூடுது, வேலைவாய்ப்பு உருவாகுது, பொருளாதாரமே அதில் தான் ஓடிட்டுருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் பண்ணுற இந்த நடவடிக்கையால் இந்த நடவடிக்கையை வாராக்கடனாக அறிவிக்கிறதை தவிர வேறு என்ன வழி இருக்குது அரசாங்கத்துக்கு? இல்லை, இப்படி ஒரு அண்ட புழுக திரும்ப திரும்ப ஒன்றிய அரசாங்கம் அல்லது முதலாளித்துவத்துக்கு சப்பக்கட்டு கட்டுறவங்க, முதலாளித்துவத்தினுடைய ரொம்ப அறிவுஜீவிகளாக இருக்கவங்க இவங்க எல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா, நான் கேட்குறேன், ஏன் அப்படி இருந்ததுன்னா ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு கோடி ரூபா நம்ம இங்கே ரைட் ஆஃப் பண்ணோம், அதன் காரணமாக இத்தனை வேலை வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எதையாவது சொல்லணும்ல? அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஓகே, நீங்கள் இந்த 5 வருஷத்தில் 10,00,000 கோடி ரூபாய் நான் இங்கே ரைட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கள, இந்த 10,00,000 கோடி ரூபாயின் காரணமாக உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் எத்தனை, அதன் மூலமாக ஜிடிபி எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, அப்படி ஏதாவது உங்களால் சொல்ல முடியாது கிடையாது. உண்மையில் சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை காப்பாற்றுவது மட்டுமின்றி பொதுமக்களுக்கான சேவைகளை பாதுகாப்பதற்காகவும் மானியம் கொடுத்தா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு என்ன குதி குதிக்கிறீங்க? ஏதோ அவங்க மட்டும்தான் வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யார், தனியார் நிறுவனங்கள்? நீங்கள் ஏர் இந்தியாவை வித்தணும்னு சொல்கிறீங்க நீங்கள். எனவே அவங்களுடைய நோக்கம் நீங்கள் அப்படி பார்த்தா இன்சூரன்ஸ் மாதிரியான நிறுவனம் ஒரு 5 கோடி ரூபாயில் ஆரம்பித்து ஒரு 38,00,000 கோடி சொத்து வச்சுக்கிட்டு ஒரு 28,00,000 கோடி அரசாங்கத்துக்கு பல்வேறு வகைகளில் உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எதுக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக வந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஏதாவது அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கா? கிடையாது. ஏர் இந்தியாவை நீங்கள் ஒன்று நட்டம்னு வந்தாலே பொதுத்துறையாக இருந்தால் விற்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுவே தனியார் துறையாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வேலை வாய்ப்பு போயிடும், அதனால் அவங்களுக்கு கொடுத்த லோனை நாங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது பொதுத்துறை, எனவே அது சாகட்டும். இது வந்து தனியார் துறை, எனவே அவங்களுக்கு நாங்கள் அள்ளி கொடுக்குறோன்னு சொல்கிறது தவிர இதுவரையிலும் இந்தியாவில் எந்த அரசாங்கமாவது நாங்கள் வந்து என்பிஏவை ரைட் ஆஃப் பண்ணதன் மூலம் வாராக்கடனை தள்ளுபடி செய்ததன் மூலமாக இத்தனை 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? என்ன, ஒன்றும் கிடையாது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வேலை செய்கிறவர்களில் 94% பேர் அவங்க வந்து பெர்மனன்ட் ஜாப்ல ஒன்றும் இல்லையே, ஒரு 6% பேருக்காக இவ்வளவும், அதில் மெஜாரிட்டி பப்ளிக் செக்டர்லேயே இருக்குது.
எனவே அது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுவதற்கு வழக்கமாக முதலாளித்துவ ஆதரவு பொருளாதார நிபுணர்களும் முதலாளிகளும் அவங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசாங்கமும் செல்கிற அப்பட்டமான பொய் என்பதை தவிர வேற ஒன்று. நீங்கள் சொல்கிறதன்படி பார்த்தா ஏற்கனவே இந்த வாராக்கடனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போது மக்களுக்கு சலுகை அளிக்கணும், இல்லை விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, இல்லை கோரிக்கை வர்றதில்ல, இன்னும் பொருளாதாரம் மோசமாக தானே ஆகும். அதான் இப்படி ஒரு கட்டமைப்பை அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உண்மை என்னன்னா ஒட்டுமொத்தமான, அதாவது இப்போ லோனை என்ன லோன்லாம் கொடுக்குறாங்க, தனிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்குற லோன், அந்த பர்சனல் லோன், அதை தவிர பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கும் கொடுக்குறாங்க, அப்புறம் விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க, சிறு குறு தொழில்களுக்கும் கொடுக்குறாங்க, இதுதானே. பட் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கணக்குப்படியே என்னன்னா ஒட்டுமொத்தமான இந்த லோனில் 10% கூட யாருக்கு இல்லை, இந்த நாலு தரப்பும் சேர்ந்து இல்லை. இந்தியாவில் ஒரு ஒரு 140 கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கார்ப்பரேட்டுகள் 1 கோடியாக இருப்பாங்க, சில 10,000 இருக்கக்கூடும் பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட்டுகள்னு பார்த்திங்கன்னா சில 10 நிறுவனங்கள் இருக்கக்கூடும். இவங்க தான் 90% லோனை வாங்குகிறாங்க, கட்ட முடியாத லோன்லையும் அதுதான். ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, நீங்கள் விவசாயத்துக்கு கொடுக்குற லோன் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அது 1,00,000 கோடி அந்த லெவலுக்கு மேலே வராது. இப்போ இருக்கிறது மொத்தத்தையுமே சேர்த்திங்கன்னா, ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு சராசரியாக 2,00,000 கோடி இந்த ரைட் ஆஃப் மூலம் மட்டும் வருது. அது பெருநிறுவனங்களுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்கிற தொகை மட்டும் 2,00,000 வருது. இது தவிர வேறு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பிறகு பேசலாம். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. இப்போது அதே 13ஆம் தேதி அந்த நிதியமைச்சர் சொன்னதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த கடனில் 13ஆம் தேதியில் 12ஆம் தேதி அவங்க ஆன்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமான கடன் தொகையில் 0.82% மட்டும்தான் கல்விக்கான உதவித்தொகை. எனவே இதெல்லாம் ஃப்ராடு, நீங்கள் ஏதோ விவசாயத்துக்கு கொடுத்ததுனால மோசமாக போயிடும், அல்லது வந்து கல்வி கொடுத்தா மோசமாக போயிடும், சிறு குறு தொழில்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், 90% இந்த வங்கிகளையும் பொதுமக்களுடைய பணத்தையும் வாங்கி கொண்டு கட்டாத ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 10% சம்மந்தமாக குய்ய முறையுன்னு கத்துறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த 10% பேருடைய கடன் இருக்கு இல்லையா, அதை வசூலிக்கிறதுக்கு ஏற்கனவே ஏராளமான ஏற்பாடுகளை அவங்க வச்சுருக்காங்க. வேற அந்த கார்ப்பரேட்டு இதை வசூலிக்கிறது இல்லை, அது வந்து கடன் வழங்கும் முறை, வட்டி நிர்ணயிக்கிற முறை, இதுலேயே பெரிய இதெல்லாம் இருக்குது. எனவே விவசாயத்துக்கோ சுய உதவி குழுக்களுக்கோ கல்வி கடனையோ அல்லது அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழில்களுக்கோ கொடுக்குற கடனை தள்ளுபடி பண்ணால் ஒன்றும் உலகம் இடிஞ்சு விழுந்துடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி ஏதாவது இடிஞ்சு விழுதுன்னு சொன்னீங்கன்னா, அது 10% இடிஞ்சு விழுகிறதுக்கு தான் இது காரணமே தவிர 90% கார்ப்பரேட்டுகள் தான் காரணம். ஆனால் இந்த 10% பெரும்பாலும் பணத்தை வசூலித்து விடுகிறாங்க. நான் சொன்னல அந்த ரைட் ஆஃப்ல திரும்ப கொஞ்சம் வசூலிக்கிறாங்கன்னு, அதெல்லாம் இதுலேருந்து வசூலித்தது தானே தவிர கார்ப்பரேட்டுக்கிட்டேருந்து வசூலித்தது கிடையாது. இப்போ இதுவரைக்கும் வாராக்கடனை அறிவிச்சிருக்கிறேன், இப்போ கடந்த 5 வருஷத்துலேயே வந்து 10,00,000 கோடின்ற அளவுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை வச்சு அந்த தொகையை வசூலித்தா என்னெல்லாம் பண்ண முடியும்? இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் இந்த 10,00,000 கோடி இது வந்து 5 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு சராசரி 2,00,000 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 2,00,000 கோடி என்பது எவ்வளவு தொகை? இந்தியாவினுடைய இப்போ நடப்பு ஆண்டு பட்ஜெட்டு 39.5 லட்சம் கோடி, 40,00,000 கோடின்னு வச்சுக்கோங்க. 40,00,000 கோடியில் இது எவ்வளவு? 2,00,000 கோடி. அப்போனா எத்தனை சதவீதம்? 5%. அதாவது இந்தியாவில் 1% கூட இல்லாத கார்ப்பரேட்டுகளுக்கு இந்திய பட்ஜெட்டில் நீங்கள் 5% பட்ஜெட்டை அதுக்காக மட்டுமே கொடுத்துட்றீங்க, அள்ளி கொடுத்துட்றீங்க. நம்பர் 1. இதை இன்னொரு விதமாக கம்பேர் பண்ணுவோம். இந்தியாவில் வந்து பட்டினி குறியீடு இல்லை, இந்தியா பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக இந்தியாவில் பட்டினியால் துயரப்படுவோர் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதை வேற மாதிரி பார்க்கலாம். அதாவது ஒரு 121 நாடுகள் பட்டியலில் இந்தியா 107வது இடத்துல இருக்கு.
நமக்கு கீழே 14 நாடு தான் இருக்கு. இந்த ஆசிய பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை தவிர பாகிஸ்தான் நமக்கு முன்னால் இருக்குது, ரொம்ப பிரச்சனையான ஸ்ரீலங்கா நமக்கு முன்னால் இருக்குது, மியான்மர் நமக்கு முன்னால் இருக்குது, பங்களாதேஷ் நமக்கு முன்னால் இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பட்டினி குறியீட்டில் இது வந்து இவ்வளவு பின்னால் போயிருக்கு. இந்த காரணத்தினால தான் இதில் இன்னொரு இது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, உலக வங்கி என்ன சொல்லுதுன்னா 2020 உலகம் முழுவதும் ஒரு 7 கோடி பேர் அதீத வறுமைக்குள் தள்ளப்பட்டார்கள். அதில் 80% பேர் இந்தியாவில் இருக்காங்க, 5.6 கோடி பேர். இந்த விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ரொம்ப எல்லா இடதுசாரி கட்சிகள் முதல்ல ஆரம்பித்தோம், அப்புறம் மற்றவங்களும் குரல் கொடுத்த பிறகு இந்த கோவிட் காலத்தில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு 5 கிலோ அரிசி இலவசமாக கொடுப்பது என்று முடிவெடுத்தாங்க. அது ஒரு 28 மாதத்துக்கு கொடுத்தாங்க இந்த காலத்தில், அதாவது 2020 ஏப்ரல்லேருந்து இந்த டிசம்பர் மாதம் முடியும், இதை ஜனவரிலேருந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த 28 மாதமும் சேர்ந்து மொத்தம் செலவான தொகைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 லட்சம் கோடி, 3.91 லட்சம் கோடி என்று அரசாங்கம் சொல்லுது. இது எவ்வளவு பேருக்கு, அவங்களே சொல்கிறாங்க 80 கோடி பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. 80 கோடி பேருக்கு எத்தனை வருஷத்துக்கு, 2020, 2021, 2022, 3 ஆண்டுகளில் கொடுத்த தொகை என்பது நீங்கள் வந்து 3.9 லட்சம் கோடி, 9.1 லட்சம் கோடி. அப்போ 1 ஆண்டுக்கு சராசரியாக எவ்வளோ வருது, நீங்கள் 3 ஆளை வகுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.3 லட்சம் கோடி. ஆனால் 1 ஆண்டில் கார்ப்பரேட்டுக்கு மட்டும், விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட்டுக்கு மட்டும் கொடுத்த தொகை எவ்வளவு, நீங்கள் வந்து இதை போல் இன்னொரு மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து 80 கோடி மக்களுடைய நலனுக்காக செலவழிக்கிற தொகையை விட இன்னொரு மடங்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதை நிறுத்திட்டாங்க. ஆனால் என்பி தள்ளுபடி செய்கிறத அவங்க நிறுத்த போகிறாங்களா, நிறுத்த போகிறது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு 2 லட்சம் கோடி, இதர மாநிலங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும், சின்ன மாநிலங்களை. அப்போ ஒரு மாநிலத்தின் 1 ஆண்டுக்கான ஒட்டுமொத்த வரவு செலவு தொகை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ரோடு போடுறது, இது கல்விக்கு செலவழிக்கிறது, மருத்துவத்துக்கு செலவழிக்கிறது, பொது விநியோக முறைக்கு செலவழிக்கிறது என்று எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டிங்கன்னா எவ்வளவு தொகை வருமோ அவ்வளவு ஒவ்வொரு வருடமும் சராசரியாக அவர்கள் தள்ளுபடி செய்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டில் கட்டப்படுகிற சாலைகளின், போடப்படுகிற சாலைகளின் நீளம், கட்டப்படுகிற கட்டடங்களின் எண்ணிக்கை, கொடுக்கப்படுகிற அது என்ன பொது விநியோக முறை, ஆஸ்பத்திரி, இது அவ்வளவையும் சேர்த்து பாருங்கள், இவ்வளவு தொகையை ஒவ்வொரு வருஷமும் தள்ளுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து ஏலம் போட்டு எடுக்கிறது அப்படின்னு ஒன்று கேட்டிங்க பார்த்தீங்களா, கடன் வழங்குகிற முறையிலேயே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் அது வந்து தனிநபர் கடனுக்கும் மற்றவங்க வாங்குகிற கடனுக்குமான வித்தியாசம் இருக்குது. இப்போது சாதாரண ஒரு நபர், ஒரு அம்மா தெருவில் பழம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு 10,000 ரூபா இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு கூட கொஞ்சம் பழம் வாங்கி விற்கலான்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க நகையை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 10,000 ரூபா அடமானம் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபா கேட்டால் குறைஞ்சபட்சம் அந்த நகையினுடைய மதிப்பு 11,000 or 12,000 இருந்தால் தான் இவங்களுக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க. இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், 10,000 ரூபாய்க்கு தான் நகையினுடைய மதிப்பு இருந்ததுன்னா அவர் என்ன சொல்லுவார், 8,000 ரூபா தரம்மா, இதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லுவார். அப்போ என்னென்னா, நீங்கள் வாங்குகிற கடனை போல ஒரு 10% or 20% அதிக மதிப்புடைய சொத்துக்களை அவங்க அடமானமாக வச்சுப்பாங்க. ஆனால் பெருநிறுவனங்களுக்கு அப்படி இல்லை. 1,000 கோடி ரூபா அவர் வாங்கினார்னா 100 கோடி ரூபாய்க்கான கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தா போதும். இல்லை அது எப்படி நியாயமாக இருக்கும் இப்போ நம்ம, அது நியாயமா இல்லையான்னா அதுதான், அதுதான் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. அது ஏதோ அது ஒரு இது கூட சொல்லியிருந்தாங்க, 12/12 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்வி, அதை ஒட்டி இன்னொருத்தர் கேட்ட கேள்விக்கும் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதாவது 45E ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 செக்ஷன் 45E பிரகாரம் இந்த பெரிய அளவுக்கு லோன் வாங்கி
இந்தமாதிரி பேரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஆளும் வர்க்கம் தானே. சி, இந்த லோனை கொடுக்கறதும், அதாவது நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, மார்க்ஸ் சொன்னது மாதிரி நவீன முதலாளித்துவ அரசு என்பது நீங்கள் முதலாளித்துவத்துக்கு சேவை செய்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அமைப்பு தான். நீங்கள் இப்போ இந்த விஷயமே எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி சட்டத்திலேயே சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துக்கே போயிட்டாங்க சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னான். அப்போ இது என்னன்னா, நானே ஏன் வங்கிகள் தேசிய வங்கியம் ஆச்சு திவாலானதுனால, இப்போ திரும்ப அதே வங்கிகளை ஐயோ கடன் வாங்கி திவாலாகிக்கிட்டே இருக்குது, எனவே அதை தனியார் ஆக்கிடுவோம். திவால் ஆக்குனதுக்கு காரணம் யார்? இதே முதலாளிகள் தான். ஸோ முதலாளிகள் வங்கி துவக்குவாங்க, நட்டமாயிரும், அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக தொகை போட்டவங்களை காப்பாற்றுறோன்னு அரசாங்கம் எடுக்கும். திரும்ப அதில் பெரிய அளவுக்கு கடன் வாங்கி முதலாளிகள் அதை திரும்ப நட்டமாக்குவாங்க. ஐயோ நட்டமாகி போச்சே, இன்வெஸ்டர்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு திரும்ப என்ன பண்ணோம், அரசாங்கம் எடுக்கும். அப்புறம் திரும்ப இந்த 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 சுழல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இப்போ அவங்க அப்படி பேசுகிறாங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அதுலேயே இப்போ நீங்கள் தனியாக ஒருத்தர் ஒரு லோன் வாங்குகிறோம், சரியாக கட்டலைன்னா உங்கள் சிபில் ரேட்டிங் குறைஞ்சிருச்சு சார், சிபில் ஸ்கோரு, அதனால் நீங்கள் வாங்க முடியாது, அதனால் சீக்கிரமாக கட்டுன்னு வாங்க. எதுக்கு 10,000 ரூபா வாங்கிட்டு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டலைன்னா சிபில் ரேட்டிங் குறைஞ்சி போயிடும். இந்த சிபில் ரேட்டிங் மாதிரி எவனாவது முதலாளிகளுக்கு வச்சுருக்கானா, கார்பரேட் நிறுவனத்துக்கு வச்சுருக்கானா? ஏன் கிடையாது? அவ்வளவு மொத்தம் இது 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 எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கும் பாருங்கள். நீங்கள் தனியாக வந்து ஒரு அரசு ஊழியரோ ஒரு பொதுத்துறை வங்கியிலையோ அல்லது தனியார் துறையிலையோ வேலை பார்க்குற ஒரு தனிநபர் ஒரு 10 லட்சம் ரூபா அவருக்கு வருட வருமானம் இருந்தால் 30% வட்டி கட்டணும். ஆனால் 10,000 கோடி வருமானம் இருந்தால் 22% கட்டினா போதும். இப்படி இந்த ஒட்டு மொத்த கடன் வழங்குகிற முறை, கடனை வசூலிக்கிற முறை, உங்களுக்கு தெரியுமா, எஜுகேஷன் லோன் கல்வி கடன் இருக்குல்ல, அதை கட்டாதவங்ககிட்டருந்து வசூலிக்கிறதுக்கான பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க தெரியுமா? ரிலையன்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ரூபா கடன் வாங்கிட்டு கட்ட முடியாதவனை வசூலிக்கிறதுக்கான அதிகாரம் யார் கொடுத்துருக்காங்கன்னா, 500,000 கோடி ஏமாத்தினவன்ட்ட அந்த பொறுப்பு கொடுக்குறான். அவன் வந்து இவனை டார்ச்சர் பண்ணுறதில் நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் லெனின் என்கிற ஒரு மாணவன் தற்கொலை செய்திருக்கான். இப்படி வேறு சில இடங்கள் நடந்திருக்கு. எந்த முதலாளியாவது கடன் கேட்டு நெருக்கணான்னு தற்கொலை செஞ்சுருக்கானா? அவங்களே அவன் பேரையே தான் வெளியே விட மாட்டான், பேரே வெளியே விட மாட்டாங்க. அவன் தற்கொலையும் செஞ்சுக்க மாட்டான், அவனை எந்த போலீஸ் கஸ்டடியில் வச்சும் விசாரிக்கிறது இல்லை. இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான நிலைப்பாடு. எனவே இதில் என்ன இன்னொரு பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா வட்டி கட்டுறவங்க, அசலை திருப்பி செலுத்துகிறவங்க பணத்தை எல்லாம் வாங்கி இது எதுவும் செய்யாத பெரும் முதலாளிகளுக்கு மாற்றி கொடுக்குற வேலையைத்தான் வங்கிகள் செய்து கொண்டிருக்கு. இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அரசாங்கம் இதன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதா? இப்போ ஏற்கனவே சொன்னீங்க அரசாங்கம் முதலாளிகளுக்கு சேவகம் செய்கிற வேலையை செய்கிறாங்கன்னு, அப்புறம் எதுக்கு இந்த அரசாங்கம்? இல்லை அரசாங்கம் என்ன தான் வேலை செய்யும், இல்லை எப்படி மக்கள் இதை சமாளிக்க போகிறாங்க? இல்லை அரசாங்கத்தை பொறுத்தளவில் இது வங்கிகள் உண்மையான சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியவர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை. நம்முடைய நாடாளுமன்றம் நம்ம தேர்ந்தெடுக்கிற போது அது ஏதோ நமக்கான நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேர்ந்தெடுத்து முடிஞ்சதோடு அடுத்து அந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நாடாளுமன்றத்தில் யாராவது ஏன் அரிசியை நிறுத்தினேன் அப்படின்னு ஏதாவது ரகலை நடந்திருக்கா? கிடையாது. இல்லை அது அது இயங்கிக்கிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக. எனவே இந்த அரசு அமைப்பு முறை, முதலாளித்துவ அரசு அமைப்பு முறை, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, இங்கிலாந்தில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அது முதலாளித்துவத்துக்கு தான் சேவை செய்யுது. இதை மக்கள் உணர்ந்து கொண்டு இதை மாற்றணும். நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை இந்த காலம் முழுவதும் கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி ரூபாய் சாதாரண மனிதனிடமிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சராசரியாக ஒரு குடும்பத்திலேருந்து 1 லட்சம் ரூபாய் இந்த 8 ஆண்டுகளில் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 1,000 ரூபா,
ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் ஒவ்வொரு சாமானியனுடைய பாக்கெட்டிலிருந்தும் அரசாங்கம் திருடி அந்த பணத்தை எடுத்து பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து சராசரி கீழ் தட்டில் இருக்கக்கூடிய சராசரி குடும்பத்தினுடைய வருவாய் குறைந்து கொண்டே போகிறது. அம்பானியும் அதானியும் உலக பணக்காரர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே ஒரு இடத்துல மேடாகுதுன்னா இன்னொரு இடத்துல பள்ளம் ஆகுது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். மேடாவதற்கான மண் முழுவதும் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துலேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஸோ சராசரி மனிதனுடைய வருவாயில் ஏற்பட்ட குறைவு தான் இங்கே போய் நிற்குது. நீங்கள் பட்டினி குறியீடு இந்தியா கீழேயே போகுது இல்லை, அது ஏன் போகுது? இவங்களுக்கான பணம் முழுவதும் அங்கே திருப்பி விடப்படுது. இதை கேட்டால் சில பேர் டாக்ஸ் பேயர்ஸ் மணின்னு பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப காலமாக இப்படி ஒரு கதையை கட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மையில் டேக்ஸ் வரிகட்டு செலுத்துவோர் என்பது எந்த வகையிலையும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பில்லாத மறைமுக வரி செலுத்துவோர். இவர் வந்து பென்சில் வாங்கினா, பேனா வாங்கினா, சட்டை வாங்கினா, அரிசி வாங்கினா, எல்லாத்துலேயும் இவர் என்ன கட்ட வேண்டியிருக்கும், வரி கட்ட வேண்டியிருக்கும். அந்த வரி தான் இந்தியாவில் 100 ரூபா மொத்த வரி வருதுன்னா 53 ரூபா இந்த மறைமுக வரி தான். அது சாதாரண மனிதன் கொடுக்குற வரி. இந்த 47% வரியிலையும் ஒரு கணிசமான பகுதி யார் கட்டுற வரின்னா இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ், தனிநபர் வருமான வரி கட்டுறவங்க தான். கார்பரேட் டேக்ஸுங்கிறது இதில் கொஞ்சம் போல பகுதி, கொஞ்சம் போலத்தை கொடுத்துட்டு அவன்தான் இந்த ஊரையே தூக்கி நிப்பாட்டுறது மாதிரியும், அவன்தான் வேலை வாய்ப்பு கொடுக்கறது மாதிரியும், அவன்தான் பொருளாதாரத்தையே இயக்கிறது மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அவர்களுக்கு இந்த வாராக்கடன் ரைட் ஆஃப் அல்லது வந்து வெய்வர் என்கிற முறையில் அதை தள்ளி கொடுத்துட்டு ரைட் ஆஃப் இல்லை, நமக்கு தெரியாத பாஷையில் நிறைய விஷயங்களை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி இந்த ரைட் ஆஃபுக்கு பின்னாடி யாருக்கு இந்த அரசாங்கம் வேலை செய்யுது, அதே போல் இந்த பணம் வசூலிக்கப்பட்டால் என்னெல்லாம் செய்ய முடியும், அதே போல் பொதுவாக அந்த வரி வசூல் பண்ணுறது இல்லை, யாருக்கிட்ட இருந்து இந்த ஒட்டுமொத்த வளங்களும் வருது, அதை எப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் முதலாளிகளுக்கு இந்த அரசாங்கம் அதை மடைமாற்றம் செய்கிறாங்க, இல்லை அவங்களுக்கான முறையில் அதை இந்த கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், கடன் வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த முறைகள்லாம் ஏமாற்று வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தோழர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இல்லை இந்த பிரச்சனையோட ஆழத்தை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிற கோரிக்கையும் வச்சுருக்கிறாரு. ஸோ அவருக்கு நன்றி. நன்றி.